அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் இளம் பெண்களுக்கு தேவையான ஒரு விஷயம்தான். நம்ம எல்லாருமே வந்து எல்லா காய்கறிகளையும் பயன்படுத்தி பழக்கப்பட்டவங்க தான். இருந்தாலும் இந்த நீர் காய்கறிகள் அப்படிங்கிறது வந்து வெண்டைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், அவரைக்காய், இந்த மாதிரி நீர் காய்கறிகள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் குறிப்பாக கருப்பை சார்ந்த நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து அரும் மருந்தாக இருக்கக்கூடியது. நம்மளுடைய சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் நிறைய மருந்துகளில் பிரயோகிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை வெண்பூசணி அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பல் பூசணி. இந்த வெண்பூசணி நிறைய ஹார்மோன் பிரச்சனைகளுக்கும் நிறைய கருப்பை சார்ந்த நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுது. அப்படி என்னென்ன எல்லாம் நோய்களுக்கு இந்த வெண்பூசணியை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குறிப்பாக சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ரெகுலராக வெண்பூசணியை அவங்க உணவில் சேர்த்துட்டு வரும்பொழுது அவங்களுக்கு அதிக உதிரப்போக்கு பிரச்சனை இருந்தாலோ, இல்லை அதனால் ஏற்படக்கூடிய வலிகள், உடல் சூட்டுனால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலிகள், இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த அரும் மருந்தாக பயன்படும். கருமுட்டையோடைய வளர்ச்சியும் சீர்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சினைப்பை நீர்க்கட்டிக்கு வெண்பூசணியை நம்ம உணவில் ரெகுலராக சேர்த்துட்டு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களுமே, எல்லா வயது பெண்களுமே சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை, குறிப்பாக ஒரு 13 வயதுலேருந்து ஈவன் 50 வயது வரைக்கும் எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து வெள்ளைப்படுதல். இது உடல் சூடுனால இருந்தாலும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களுடைய தொற்று காரணமாக கூட, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகள்னால கூட இந்த வெள்ளைப்படுதலை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த வெள்ளைப்படுதலுக்கும் வெண்பூசணி ஒரு அரும் மருந்தாக பயன்படுது. அடுத்து உடல் எடை பெருக்கம், ஒபிசிட்டி, அதிதூல ரோகம் அப்படின்னு சொல்லுவோம். தேவையில்லாமல் ஊளை சதை உடலில் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே போகிறது, இதுக்கும் வெண்பூசணி ஒரு அரும் மருந்தாக பயன்படுது. ஏன்னா இந்த உடல் எடை தான் இன்றைக்கி பல பெண்களுக்கு பல நோய்கள் வர்றதுக்கு, ஹார்மோன் பிரச்சனைகள்லேருந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுலேருந்து மூட்டு வழிகள்லேருந்து சர்க்கரை நோய் வரைக்கும் பல நோய்களுக்கு இந்த உடல் எடை ஒரு காரணமாக இருக்குது. அந்த உடல் எடைக்கு நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய இந்த வெண்பூசணி வந்து ஒரு சிறந்த மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து சிறுநீரக தொற்று. இன்றைக்கி பெண்கள் எல்லாருமே வந்து யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குது, அந்த யூரின் போகிற இடத்துல வந்து புண்ணான மாதிரி வலிக்குது, எரிச்சல் அதிகமாக இருக்குது, இல்லை நம்மளுடைய வெஜைனல் ஏரியாவில் பிறப்புறுப்புக்களில் வந்து எனக்கு எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரெகுலராக உணவில் வெண்பூசணியை சேர்த்துட்டு வரும்பொழுது அந்த பிரச்சனைக்கும் ஒரு சிறந்த மருந்தாக இது பயன்படும். நிறைய பெண்கள் இன்றைக்கி வந்து கருப்பை நோய்களை பற்றி கவலைப்படுறதை காட்டிலும் உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் பற்றி நிறைய கவலைப்படுறோம். ஏன்னா நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ், நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் முக அழகு மாறுறது. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த ஃபேஷியல் பிம்பிள்ஸ். இந்த பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த வெண்பூசணிக்கு உண்டு. ஸோ யாருக்கெல்லாம் அதிகமான சீல் கொப்பளங்கள், ஃபேஸில் அதிகமான பிம்பிள்ஸ் இருக்கோ, அவங்க ரெகுலராக வெண்பூசணியை உடலை சேர்த்துட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறத உணர முடியும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால நமக்கு பல பிரச்சனைகள் வருது இல்லைங்களா. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, நமக்கு அந்த வெஜைனால வரக்கூடிய பாக்டீரியல், வைரல், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வெண்பூசணிக்கு உண்டு. அடுத்து எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு வந்து பெண்களுக்கு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளோ இருதய சம்பந்தமான பிரச்சனைகளோ வரக்கூடாதுன்னு சொன்னால், அந்த ஹார்ட் வால்வ்ஸில் வந்து திக்னஸ் வரக்கூடாது, அதில் வீக்கங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஹார்ட் வால்வ் திக்னஸையும் வீக்கத்தையும் கம்மி பண்ணக்கூடிய தன்மை இந்த வெண்பூசணிக்கு உண்டு.
ஸோ ரெகுலராக இருதய சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடாது. ஒரு 40 வயதை கடந்த பெண்களுக்கு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஹார்மோன் குறையிறதுனால வரத்துக்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறதுனால 40 வயசு கடந்த பெண்கள் குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு 2 நாளாவது நீங்கள் வெண்பூஷணியை சேர்த்துக்கிட்டு வரும்பொழுது குறிப்பாக கருப்பை வீக்கம் இருக்கக்கூடியவங்க, கருப்பையில் புற்றுநோய் இருக்கக்கூடியவங்க, கருப்பையில் புண்கள் இருக்கக்கூடியவங்க, அந்த யூரின் போகிற துவாரத்துலேயும் பீரியட்ஸ் வர துவாரத்துலேயும் வீக்கம் இருக்குது, சர்விசைட்டிஸ், வெஜைனைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடியவங்க இந்த வெண்பூஷணியை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உடல் வீக்கங்களும் மாறும், இருதயமும் வலுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் அளவுக்கு அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்லையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த வெண்பூஷணிக்கு உண்டு. அப்போ இந்த வெண்பூஷணியை எப்படி எடுத்துக்கலாம்? 3 வகையில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். 1, பச்சையாக தோல் மட்டும் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக வெள்ளரிக்காய் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாலட்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். இவ்வளோ தான் குவான்டிட்டி சாப்பிட்ணுன்னு இல்லை, உங்களால் எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை, இந்த மாதிரி எங்களால் சாலட் மாதிரி சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க தோலை சீவிட்டு விதையோடு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணாமல் அதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு முடிஞ்சால் தேவைப்பட்டால் கொஞ்சம் மோர் கலந்து, அதாவது தயிரை சிலுப்பி வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய மோர், அதை சரி பங்கு கலந்துக்கிட்டு அதை ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வெறும் வயிற்றில் பண்ணாதான் பலன் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி பச்சையான டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க அந்த வெண்பூஷணியோட தோலை வந்து சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு ஆவி பாத்திரத்தில் நீங்கள் வச்சுட்டு, இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சமாக செமி பாயில்டாக அதை பாயில் பண்ணினதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். அதில் நீங்கள் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சூப் மாதிரி சாப்பிடலாம். இந்த 3 வகையில் எந்த வகை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வகையில் நீங்கள் வெண்பூஷணியை எடுத்துக்கோங்க. எடுக்கும் பொழுது கருப்பை சார்ந்த பிரச்சனைகளும் பெண்களுக்கு 40 வயதுக்கு மேலே இருதய சம்பந்தமான பிரச்சனைகளும் சிறு குழந்தைகளுக்கு இன்னைக்கு பருவ வயது அடைந்த பெண்களுக்கு வரக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனைக்கும் வெள்ளைப்படுதலுக்கும் உடல் எடை குறையணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வெண்பூஷணி ஒரு அரும் மருந்தாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.